நான் இன்னைக்கு தான் தெரியுது நான் இத்தனை கோடி சொந்தங்களோடு பிறந்த ஒரு சகோதரி அப்படி வந்துட்டு போ வந்துட்டு போ போ வந்துட்டு போ பாப்பா என்ன அடிச்சா கேள்வி கேட்க நாதி இல்லாத ஆள் பாத்தீங்களா சீமானோட தம்பி தங்கச்சிங்க சீமான் மாதிரி பேசாம ஆக ஆக நான் பேச முடியும் சொல்லுங்க நம்பாலும் போய் பேசினார் எழுதி வைக்காம எங்கன்னு கேக்குறீங்க எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் கடலோடு வாழ்ந்திருக்கிறேன் கடலோடு விளையாடி இருக்கிறேன் கடல்ல பிறந்திருக்கிறேன் கடல்ல பயணிச்சிருக்கிறேன் ஆனா இப்பதான் பாக்குறேன் மக்கள் கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுவும் ஏன் கூடியிருக்கோம் அப்படின்னா என் வீட்டில் ஒரு இழவு செய்தி அதாவது ஒரு கர்ம காரியம் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் வந்து கையை வச்சு தொட்டுட்டு போவாங்க நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக என் மண்ணில் 1.25 லட்சம் கிட்ட ஈழ மண்ணில் தமிழ் மண்ணில் 830 கூட சேர்ந்து ஒக்கி புயல் அதில் இறந்தவங்க அது கூடவே சேர்ந்து இந்த ஸ்டெர்லைட் அணு உலையால் இறந்தவங்க இப்படி எல்லாமா சேர்த்து ஒட்டுமொத்தமாக என் இனம் அழிக்கப்பட்டதற்கு கை கொடுத்து நாங்கள்லாம் கூட இருக்கிறோன்னு சொன்ன இந்த 17 லட்சம் எம் இன உறவுகளுக்கு இந்த நேரத்தில் நான் முதல் முறையாக இந்த 18 தின இந்த இன படுகொலைனால் நான் முதல்ல நேரடியாக கலந்துக்கிறேன் 31 வருஷ காலம் என் சொந்தத்தெல்லாம் தொலைச்சிட்டு எனக்கு அம்மா அப்பா யாருன்னே தெரியாது நான் ஒரு அனாத பிள்ளை 31 வருஷ காலமாக எனக்கு யாருன்னே தெரியாது குடும்பமும் இல்லை ஒன்றுமே இல்லை நான் இன்னைக்கு தான் தெரியுது நான் இத்தனை கோடி சொந்தங்களோடு பிறந்த ஒரு சகோதரி அப்படின்னு ஒரு வீட்டில் ஒருத்தரை ஓங்கி ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சுட்டாலே வரட்டுண்டா அவனை நான் கொல்லாமல் விடமாட்டேன்னு மார்தட்டி நெஞ்சு நிமித்து அவன் வர்ற வரைக்கும் அருவாளை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன் இதே என் தமிழ் மக்கள் பிறந்த மண்ணில் 1000 கோடி மக்களை கொன்று குவிச்சுட்டு அதே ஆட்களுக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோமே எவ்வளோ பெரிய படுதுரோக செயல் எவ்வளோ பெரிய படுதுரோக செயல் என் முன்னாடியே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் நான் கேட்டேன் ஜனநாயகம் ஜனநாயகம்னு பேசுவீங்களே இப்போ நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் நான் அப்பவும் சொல்கிறேன் யாரா சொன்னது நீ வெற்றி பெற்ற தேர்தல் ஆணையம் வேணால் நீ வெற்றி பெற்றதா சொல்லியிருக்கோம் 61515 வாக்கு வாங்கினாலும் 61515 பேரோட மனசில் எங்களுடைய தமிழருடைய சக்தியும் தமிழ் தேசியத்துடன் உணர்வும் இருக்கு பாரு அதுதான் வெற்றி நீ கொடுத்த 1000 ரூபாய்க்கு வெற்றி இல்லை இன்னொருத்தர் சொல்கிறாரு 90 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு நான் 30,000 வாக்கு வாங்கியிருக்கிறேன் ஒத்த பிசா செலவு பண்ணாம 60,000 வாக்கு வாங்கிட்டு நீ அழுகிட்டு உட்காந்துருக்கியாரு யாரெல்லாம் தமிழ் மக்களை அடிக்கணும் யாரெல்லாம் தமிழர்களை உதைத்தால் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களோ எல்லாரும் அப்படியே 1 நிமிஷம் இங்க வந்துட்டு பாங்க பஸ் பேர் நான் தரேன் வந்துட்டு போ வந்துட்டு போ போ வந்துட்டு போ பாப்போம் என்ன அடிச்சா கேள்வி கேட்க நாதி இல்லாத ஆள் பாத்தீங்களா எங்க இருந்து ஒரு காட்டு மிருகம் எங்களை நோக்கி வந்தாலும் அடிச்சு விரட்டுற பெண் புலிகள் இருக்கிற எங்க மத்தியில ஒரு நாள் வரும் ரொம்ப இல்ல 2021 ஒரு நாள் உன் அதிகாரம் ஆணவம் அம்மாவும் எங்களை அழிச்ச அந்த இனக்கோ வெறிய அனைத்தையும் ஒரு நாள் ஓரம் கட்டி தெருவில் நிப்பாட்டி உன்னை தர மாட்டதுக்கு இறக்கி மேல ஏறி எங்க அண்ணனை நிக்க வைக்கல வைக்கிறோம் ஒரு சத்தம் ரெண்டு சத்தம் இல்ல இப்பவே 17 லட்சம் சத்தம் அடுத்தது பாருங்க 2.5 கோடியெல்லாம் இல்ல 5 கோடி மக்களுடைய சத்தம் வரும் இதே இந்த நீல கன்னத்தில் இருக்கக்கூடிய இந்த புலிக்கொடி மீன் கொடி வில் கொடியை பறக்க விட்டு எங்களுடைய புலிக்கொடி தான் ஜெயிக்குன்றத சொல்லி எங்கள் தலைவன் வந்து சும்மா விட்டுட்டு போல சும்மா விட்டுட்டு போல இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அவன்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க எங்க அண்ணன் விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு ஊடக நண்பர் கேள்வி கேட்கிறாரு
எப்படிங்க நீங்க நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் இப்படி பேசுறீங்க? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகுமா? சீமானோட தம்பி தங்கச்சிங்க சீமான் மாதிரி பேசாம ஆக ஆக நான் பேச முடியும் சொல்லுங்க, பேச முடியுமா? எங்க உங்க அண்ணன் ரெண்டு மணி நேரம் எழுதி வைக்காம பேசுறாருங்க. எங்க அண்ணன் மானத்தமிழன், மரத்தமிழன், பச்சை தமிழன், உலகை நேசிப்பவன், அரசியலை நேசிப்பவன், வாழ்விடங்களை நேசிப்பவன், வளங்களை நேசிப்பவன். அதனால அவர் எழுதி வைக்காம பேசுறாரு. நம்பாலும் போய் பேசினாரு எழுதி வைக்காம, எங்கன்னு கேக்குறீங்களா? தெலுங்கு தேசத்துல போய் பேசுறாரு, எழுதி வைக்காம பேசுறாரு. ஏன்னா அது அவரோட தாய்மொழி, அதனால கரெக்டா தெளிவா பேசுறாரு. அதனால என்னுடைய சொந்தங்களே, இனிமேல் ஒரு தமிழன் மேலையாவது இன்னொரு படுகொலை நாள் வரும், அதுக்கு நம்ம இரங்கல் தெரிவிக்கலாம்னு எவனாச்சும் அரசியல் பண்ணுன்ற எண்ணத்தோட இந்த வந்தீங்க உள்ள. நாங்க வேங்கைய மாவன்லாம் கிடையாது, நாங்க வேங்கைய மாவன்லாம் கிடையாது. புலியை நெஞ்சில் பதித்த விடுதலை புலியான வீர தலைவன் வே பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். அச்சு ஓட விட்டுருவோம், பாத்துக்கோங்க. இனிமேல் ஒரு காலம் வரும் வரைக்கும் காத்திருக்க முடியாது. இன்னைக்கு 17 லட்சம் யாரோ எடுத்த ஒரு திரைப்படத்தை, அந்த நடிகரையும் அந்த திரைப்படத்தையும் பற்றி விமர்சிச்சு எந்த விதமான காசும் வாங்காம விளம்பரம் செஞ்சு அந்த படத்தை மேலோங்க செய்து அந்த மனிதனின் திறக்கவர்ச்சி மூலமாக வாக்குகளை பெறுவது, அவன் தமிழ்நாட்டை ஆளணும்னு செய்ய முடிகிற இதே தமிழ் மக்கள், மான தமிழனத்தின் தேசிய மக்கள், தேசிய தலைவனுடைய நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தமிழ் மன்னன் 7 கடல்களை தாண்டி போய் சண்டையிட்டு வென்று முடித்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோயில்களையும் வரலாற்று தலங்களையும் கட்டி வைத்த அந்த தமிழ் மன்னனுடைய, தமிழ் மக்களுடைய பெரும்புலத்தை எடுத்து சொல்லுங்க. நம்ம எவ்வளவு பெரிய குழியினுடைய மக்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏற்கனவே என் தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாங்க. அரசியலை பிழைப்பாக நடத்துகிற அந்த மக்களுக்கு இந்த அறத்தினை கூற்றாக நாம் தான் அமைச்சு கொடுக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆயுதம், ஒவ்வொருத்தருக்கும் நம்மள்கிட்ட எல்லாரும் கத்தி துப்பாக்கின்னு வச்சிருக்காங்க. நாம் அறிவாயுதத்தை ஏந்திய பிள்ளைகள், மிகப்பெரிய ஒரு தலைவனின் பிள்ளைகள். அதிகாரம் மிக வலுவானது, அதிகாரம் மிக வலுவானது. அதிகாரம் என்ற ஆயுதம் கொண்டு எந்த எல்லையும் தாக்க முடியும். அதனால் மக்களே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, இப்ப ஜெயிக்க வச்ச திராவிட கட்சிகளை ஜெயிக்க வச்ச அத்தனை பேருக்கும் போய் சொல்லுங்க, நம்மளே ஒரு 6 அடிக்கு பள்ளம் தோண்டி நம்மளே படுத்துக்கிட்டு நம்ம மேல நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோன்னு அர்த்தம். உண்மையிலேயே ஒரு இனம் மீண்டு வந்து அந்த இனம் தலை தோங்கி தான் ஆண்ட இந்த நாடு மீண்டும் நம் கையில் வரும் நாள், இந்த நாட்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு அந்த அங்கு ஒரு தனி மண் தமிழீழம் அமைக்கப்படும் வரை நம் கண்கள், உயிரணுக்கள் எதுவும் போயாது. அனைத்து சொந்தங்களும் மனசில் நெஞ்சுரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஆட்சி அதிகாரத்தை அமைத்து நமக்கான நாடை உருவாக்கி நமக்கான சட்டத்திட்டங்களை வகுத்து எல்லா வகையிலும் எந்த யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்காத ஒரு தன்னிறைவு பகுதியாக கொண்டு வரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த, இங்கேருந்து நான் ஒரு பந்தை தூக்கி போட்டிருக்கேன், நீங்க திருப்பி அடிக்கிறதும் இல்ல கையில பத்திரமா வச்சுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. தனி ஒரு மனிதனாக சீமான் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுவிட முடியாது. பக்கபலமாக படை துணையாக படையுடன் 4 படைகளும் நாம் நிற்கும் பட்சத்தில் தான் ஒரு தலைவனால் வெல்ல முடியும். எல்லாரும் ஒன்று கூடுவோம், நாம் அனைவரும் படை தளபதிகளாகும். நாம் தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர்.